ஆச்சி ட்வின் பெட் நான்வெஜ் பிக்கிள்ஸ் வழங்கும் மணி செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. பாறைகள் உருண்டு விழுந்ததால் கேதார்நாத் கோவிலில் பலத்த சேதம், கட்டிடங்கள் புதைந்து வருவதாக தகவல். 13வது அரசியல் சட்டத்தை ரத்து செய்யும் இலங்கை அரசின் முடிவை தடுக்க பாமக செயற்குழு கோரிக்கை. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தமிழக அரசு தவறிவிட்டதாக பாமக செயற்குழுவில் கண்டனம். நாடு முழுவதும் நடைபெற்ற IIT நுழைவுத் தேர்வுக்கான முடிவுகள் இணையதளத்தில் வெளியீடு. மகிழுந்தை ஏற்றி சிறுவனை கொன்ற வழக்கு, தொழிலதிபர் சாஜியின் நண்பர்களுக்கு உயர்நீதிமன்றம் பிணை. திருவண்ணாமலை அருகே மான்வேட்டையாடிய முன்னாள் காவல் துணை கண்காணிப்பாளர் குண்டர் சட்டத்தில் கைது. தாராபுரம் அருகே வெடிமருந்து கிடங்கு மூடி முத்திரை, குடியிருப்பு பகுதிக்குள் இருந்ததால் அதிகாரிகள் நடவடிக்கை. அதிகாரிகள் தரக்குறைவாக நடத்துவதாக சென்னை கிண்டியில் சுரங்கத்துறை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம். கோவை செம்மொழி மாநாட்டில் 200 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக புகார், விசாரணை நடத்த கோரி வழக்கு. குற்றாலம் பேரருவியில் வெள்ளப்பெருக்கு, குளிக்க தடை விதிக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். ஆச்சி ட்வின் பெட் நான்வெஜ் பிக்கிள்ஸ் வழங்கிய மணி செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.